இங்கே சென்றமுறை வந்து பேசி இருக்கிறேன். இப்பொழுது மிக அரிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கும் வணக்கம். விவசாயம் பிரதானமாக இருக்கும் ஊரில் அந்த பொருட்கள் மேம்படுத்தப்பட்டு அதை வியாபாரத்திற்கு உகந்ததாக ஆக்கும் தொழிற்சாலைகள் தேவை. அவை இல்லை. இங்கே விளைபொருள்களின் மதிப்பு கூட்டப்பட்டு அதை விற்றால் இங்கே இருக்கும் விவசாயிக்கு பெரிய லாபம் கிடைக்கும். படித்த இளைஞர்கள் பலரும் இங்கே தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க, இந்த பகுதியில் இருக்கிறவங்க வேலை தேடி வெவ்வேறு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. எங்களுடைய முயற்சி, நீங்கள் வாழும் இடத்திலிருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு வேலை தேடி தருவது இளைஞர்களுக்கு என்பது. வேலை என்பது புலம்பெயர்ந்து போனாதான் கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் உங்கள் வீட்டோடு உறவோடு முதலாளிகளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. திறன் மேம்பாட்டு மையங்கள், எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. படிப்பில்லாத எங்களுடைய மூதாதையர்கள் 3 படிப்பு சொல்லுவாங்க வெள்ளக்காரன் காலத்தில், என்ஜினியரோ டாக்டரோ வக்கீலோ ஆயிட்டாங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 3 மட்டுமே படிப்பல்ல, வேலை கிடைக்க மாட்டேங்குது. வெவ்வேறு வேலைகள் இருக்கின்றன. எந்த வேலை நான் செஞ்சிட்டு இருந்த தொழிலை கேவலமா சொல்லிட்டு இருந்தாங்க கூத்தாடின்னு. இங்க வந்து நின்று பேசி, ஆனா என்ன மாறுதட்டும் திமிர் அல்லது என்னுடைய சந்தோஷம் என்னன்னா நேர்மை. அதை சுண்டி பார்க்கணும், உரைச்சி பார்க்கணும், அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. நீ செய். ஏன்னா இந்த தெருவில் தூசி இருக்கும், குப்பை இருக்கும், அழுக்கு இருக்கும். நாங்கள் இங்கே நடந்ததுனால என்னிலிருந்து உதிர்ந்த அழுக்குன்னு அழிடாது. அதே ஐயா நடந்து சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு தான். என்னை தட்டி பார்ப்பதன் மூலம், இவர்கள் என்னை பரிசோதிப்பதன் மூலம் என்னை இன்னும் தெளிவாக மக்களுக்கு அடையாளம் காட்டுகிறார்களே தவிர, நான் கூட கொஞ்சம் வைக்கப்படுவேன். எத்தனை வாட்டியா நான் சொல்றது நேர்மை நேர்மை, நீ கேட்க கேட்க தைரியமா நெஞ்சில குத்திக்கிட்டு சொல்றேன் நான் நேர்மையே. உனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டா தானே நமக்கு சொல்லணும். நான் டே நான் வீரன்டா ஜாக்கிரதைன்னு சொல்றது அப்பத்தானே வரும். எல்லா ஏற்பாடுகளும் செய்து தந்த இவர்களுக்கு நன்றி. இல்லைன்னா நான் அடக்கமா எல்லா நேர்மையாளர்களும் போல, நேர்மைங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, அதை என்னத்துக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு. ஆனால் இந்த ஊரில் தப்பு செய்யறவங்க எல்லாம் சந்தோஷமா பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது நேர்மையானவரை மதிக்காத இந்த ஊர்ல நேர்மை ஜெயிக்கும் காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு ஆள்னா நான் மொட்டை தான் இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. இங்க கூடி இருக்கிற நீங்க எல்லாருமே நேர்மையாளர்கள் தான். யாருமே பிரியாணிக்காகவோ வாட்டர் பாட்டிலுக்காகவோ இங்க வரல. உங்களுக்கு வேணும்னா பசிச்சதுன்னா உங்க பயிரில சம்பாதிச்ச அந்த உழைப்பில் சாப்பிடக்கூடிய தைரியம் உள்ளவங்க வந்துருக்கீங்க.
இந்த மாதிரிதான் எல்லாரும் இருக்கணும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நிற்கீங்க. அதனாலதான் நீங்கள் மாற்றத்தை நோக்கி நடக்க தயாராக இருக்கிறீர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த யூடியூப் உலகத்துல வெவ்வேறு நாடுகளை நம்ம ஒரு விசை தட்டில் பார்த்துட முடியுது. நம்மளால அந்த ஊரெல்லாம் பாக்குறீங்க இல்லை? இங்க இருந்து தமிழன் வேலைக்கு போறேன், அதே தமிழன் அங்க எப்படி வாழுகிறான், இங்க எப்படி வாழுகிறான். ஏன் தென்கொரியாங்கிற நாடு நம்ம அளவே தான் இருக்கு, அதை விட கம்மி இடம், ஜனத்தொகையும் நம்ம விட கம்மி, தமிழ்நாட்டை விட கம்மி. ஆசியாவிலேயே 1.6 trillion dollars, 80 லட்சம் ரூபாய் கோடி. எங்க மக்களுக்கு சாக்கடை கட்ட தெரியாதா உங்களுக்கு? அதற்கான தொழில்நுட்பம் கிடையாதா? எல்லாம் இருக்கு, ஆனால் அதற்கான மனம் கிடையாது, பேராசை ஜாஸ்தி. தலைமுறை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இன்னும் சொல்ல போனா அது மூத்த தலைமுறை தான் சிந்திக்கணுங்கிறது இல்லை, அந்த தலைமுறையே சிந்திச்சு நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது. ஏனென்றால் உங்களில் பலர் முதல் முறையாக ஓட்டு போடப் போகிறீர்கள். அந்த முதல் ஓட்டு ஒரு சுதந்திர போராட்டத்திற்கான ஓட்டாக மாறட்டும், தமிழகத்தை ஊழலில் இருந்து மீட்டெடுக்கும் ஒரு போராக, சுதந்திர போராட்டமாக நீங்கள் மாற்ற முடியும். என்ன வேணா அவங்க சொல்லட்டும், எங்கள் முனைப்பு, எங்கள் ஆர்வம், அதுக்கு அவங்க ஈடு கட்டவே முடியாது. ஒரு ஊழல் கட்சிக்கு மாற்று இன்னொரு ஊழல் கட்சியா இருக்க கூடாது. அதனால இந்த ரெண்டு பேரையும் களையணும். தைரியம் எல்லாம் நழுவி போய்விட்டது. இவர்கள் செய்த சத்தியங்கள் எல்லாம், நிறைவேற்றாத சத்தியங்களை எல்லாம் நம்பி 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 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 5000த்துக்கும் சில ஊர்களில் 500 ரூபாய்க்கு நம்ம வாழ்க்கையே குத்தகைக்கு விட்டது போதும். இனி செய்யாதீங்க அதை. நீங்க அந்த 5000 ரூபாய் இப்ப கிடைக்குதே, யாழ்மைக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? வேன்ல வந்து பேசிட்டு போயிடுற நீ. எனக்கு நாளைக்கு வேணும் அந்த 5000 ரூபாய் பிரயோஜனமா இருக்க. நீங்க வெறும் 5000த்தை நினைக்காதீங்க, அது ஏமாத்த வேலை. உங்க பையில இருந்து பணத்தை எடுத்து அதுல பெரும்பகுதி அவங்க வச்சுக்கிட்டு சில்லறையை மாத்திரம் உங்களை நோக்கி தூக்கி போடுற வேலை அது. கொஞ்சம் பொறுமையாக நேர்மையை நீங்கள் ஆதரித்தால் பார்க்கிறீர்கள். இது வந்து நான் உங்களுக்காக செய்ய வேண்டிய அரசு பரிபாலனம், அதை செய்த தன்னால வரும். இங்கே காவல்துறையை பற்றி யோசிப்பதற்கோ அல்லது அமைப்பு சாரா தொழிலாளர்களை பற்றி யோசிப்பதற்கோ நேரமே கிடையாது. காவல் சொன்னால் ஏவல் செய்யும் அப்படின்னு மதிக்கும் திட்டம் எங்களுக்கு இருக்கிறது. இப்ப அவங்களால கை தட்ட கூட முடியாது. ஆனால் மனம் தட்டும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கை தட்டுவாங்க எங்களுக்காக. சாரா தொழிலாளர்களை பற்றி பேச வேண்டிய ஒரு நேரம் இது வந்துவிட்டது. ஏழை 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 என்று உங்களை நான் தூக்கி
லட்சம் நேரத்தில் கையில் வச்சு அழுத்துறதுக்கு இவங்க ஏழையாகவே இருந்தால் தான் அதை முடிக்கணும். விளிம்பில் இன்னைக்கும் நாளைக்கும் நடுவில் ஒரு கைத்தில் நடக்கிற ஏழ்மையாக இருக்கணும் அது, அப்போ தான் அவங்களுக்கு சௌகரியம். நாங்கள் பேசுவது ஏழ்மை கோட்டை பற்றி அல்ல, செழுமை கோட்டை பற்றி. தமிழர்களை எல்லாம் அந்த செழுமை கோட்டைக்கு மேலே தூக்கி வச்சுட்டோம்னா கஜா புயல் வந்தாலும் கோவிட் வந்தாலும் நடுவில் இருந்து ஒரு பெரிய ஐயா ஜிஎஸ்டியே போட்டு நம்ம கழுத்தை தெரிச்சாலும் சறுக்கி விழுந்தா கூட வறுமை கோட்டுக்கு கீழே போக மாட்டான் தமிழ, வறுமை கோட்டுக்கு மேலேயே நிற்பான். அப்ப தெம்பு இருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு. என்னுடைய உரிமையை என்னிடம் கொடுத்து விடு, திருப்பி கொடுத்து விடுன்னு கேட்கிற தைரியம் வரும். ஏழ்மையில இன்னைக்கு நாளைக்கு நடுவில் விளையாடிட்டு இருந்தான்னா நாளை நமதேன்னு சொல்ல முடியாது. அவனால அதை சொல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கும் ஒரு கட்சி நாங்கள், அதன் குரல்கள் அங்கே இருக்கின்றன. இந்த குரல் சட்டசபையில் ஒலிக்க வேண்டும். இந்த சந்திரபாபுங்கிற சாதாரண ஆளுதான் பாருங்க, இதே சாதாரணனாக பாமரனாக அவர் வலம் வருகிறாரா? உங்க வேலையை செஞ்சிட்டு இருக்காரு, நான் கண்காணிச்சுட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா, எனக்கு அவருக்கு கொடுக்கல் வாங்கல் கிடையாது. நீ சம்பாதிக்கிறத இம்பிட்ட எனக்கு தனிச்சிரு, மிச்சத்தை நீ வச்சுக்கன்னு சொல்ற ஊழல் கிடையாது எங்களுக்கு. அவர் செய்யலைன்னா ஏன் செய்யலன்னு கேட்கிற தைரியம் எனக்கு இருக்கும். நேர்மை கீழிருந்து மேல வரக்கூடாது, மேலிருந்து கீழே வரணும். தலைமை நேர்மையாக இருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை செய்கிறது மக்கள் நீதி மையம். அப்படிப்பட்ட தலைமை வேண்டும். அதற்காகத்தான் இருக்கிற வேலையை கோடி கோடியா சம்பாதிக்கிற அந்த வேலையை விட்டுட்டு இருக்கிறவனால தான் அதெல்லாம் பற்றி யோசிக்காம மக்கள் சேவை செய்ய முடியும். நீங்க கொடுத்த பணம் எங்கிட்ட இருக்கு, போதுமானது. ஏரோப்ளேன் வாங்க முடியாது, பரவாயில்ல. ஆனால் நான் என்றும் பறந்து கொண்டே இருப்பதற்கான ரெக்கையை 4 வயசுல கட்டி விட்டீங்க தமிழர்கள் எல்லாம். அந்த சந்தோஷத்துல இன்னைக்கும் பறந்துகிட்டு இருக்கு இந்த பட்சி. இது இனியும் பறக்கும். நான் உங்ககிட்ட நான் கேட்பதெல்லாம் April 6 ஒரு அரிய வாய்ப்பு. அதில் நீங்கள் இந்த சின்னம் பார்த்து தமிழ் நாட்டின் நலனுக்காக, தமிழ் இனத்தின் நலனுக்காக ஒரு சின்ன முதலீடு, ஒரு சின்ன முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். இந்த முதலை பார்த்து கொடுத்துங்க. அது சம்மட்டி அடியாக இருக்கும் இந்த ஊழல்வாதிகளுக்கு. இது இந்த வண்டி ஸ்டார்டே ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இது வண்டியே இல்ல, ராக்கெட் இப்பதான் புரியுது. இவங்க கண்டுகிட்ட தூரம் வரலாம், இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம இப்படி போயிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம், அதற்கான ஃபியூவல், அதுக்கான பெட்ரோல் நீங்க கொடுக்கிற நம்பிக்கை அதுல பறந்துகிட்டு இருக்கிறது. அது இன்னமும் போய் சேர வேண்டிய இலக்கு. நாளைக்கு என்ன தூக்கி ஒரு நாற்காலியில் என்ன உட்கார வச்சுட்டா அது வல்ல எனக்கு வெற்றி. நான் இங்க திமிரா பேசுறேன் இல்லையா, செஞ்சு காட்டுவேன். அதை செய்து முடிக்கும் பொழுதுதான் எனக்கு வெற்றி. அதுவரை இப்ப ஆரம்பிச்ச பயணம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். தவிர வேலை முடியும் வரை எனக்கு வெற்றி என்று நான் நினைக்க மாட்டேன். அது எப்படி இப்படிலாம் சொல்றீங்க? இந்த முன்னாடி வந்து அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள், ஒரு நோட்டம் எடுங்கள். நான் என்னென்ன 22 வயசு பையனா என்னென்ன சொன்னேனோ அதையெல்லாம் சாதித்தேன். 40 வயசுக்குள்ள என்னென்ன ஆசைப்பட்டேனோ அதையெல்லாம் செய்தேன். எனக்காக நான் ஆசைப்படலை, என் தமிழ் சினிமாவுக்காக, தமிழர்களுக்காக. அதுக்காக நான் என்னென்ன செய்யணும்னு நினைச்சேனோ முடிந்தவரை என் பணத்தில் செய்தேன். நான் அதை தமிழ் நாட்டிற்காக என்னால் செய்ய முடியும். எனக்கு இருக்கும் அனுபவம், எனக்கு இருக்கும் தொடர்பு, வெளிநாட்டில் எனக்கு தெரிந்த தொழில்நுட்பம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போட்டு தமிழகத்தை
இந்தியாவில் உலகம் திரும்பி பார்க்கிற மாதிரி என்னால் செய்ய முடியும். இதை நீங்க இப்ப செய்வாங்கிற நம்பிக்கை மாத்திரத்தை வச்சு ஓட்ட போடுங்க. 5 வருஷம் கழிச்சு அடுத்த தேர்தலுக்கான பேச்சு பேசுவோம். ஏன்னா 50 வருஷம் பாடம் எடுத்ததை சீர்செய்ய 10 வருஷம் வேணும். முதல் 5 வருஷம் செஞ்சு காட்டுறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்கிட்ட கொடுத்தா நான் செஞ்சு காட்டுறேன். கொடுங்க. வர்ற இடத்துல அவரு சரியா ஓட்டு கேட்க மாட்டேங்கிறாரு, அப்படியே கும்பிடுறாரு, நிறைய பேசுறாரு, போயிடுறாரு, விமர்சனம் வைக்கிறாங்களா? இப்ப நான் கேட்டது என்ன? அதான் அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் இவங்க யார் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கிறதா இவங்க வழக்கமாவே இருக்கு. அடுத்த முறை அவங்க ஓட்டு கேட்கறது கூட மாற போகுது பாருங்க. நீங்க அதனால நீங்க காப்பி அடிக்க, நல்லத காப்பி அடிக்க, அது அவங்களுக்கு சௌரியப்படாது. நான் இப்ப பேசுறேன், அதே மாதிரி காப்பி அடிச்ச நாளைக்கு சொல்லுங்க, மதுக்கடை எல்லாம் மூடிடுவோம், பாதிக்கு மேல மூடிடுவோம்னு சொல்லுங்க, நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா, இவங்க படுற பாடு என்னன்னு தெரியும் எனக்கு. அவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்வேன்? என்னை நீ வெற்றியுடன் திரும்புவான்னு வாழ்த்துறாங்களே, அந்த தாய்மார்களுக்கான நான் நன்றி கடன் அதுவாக இருக்கும். தங்கத்துல தாலி உங்க கல்யாணம் செய்யும் போது இலவசமா தாலி கொடுக்கிறேன். அதை மறுபடியும் டாஸ்மார்க் கவுண்டர் மூலம் திரும்ப பெறும். இந்த அரசியல் எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டவும் வேண்டாம். உங்களுக்கான அரசியல் நிகழப்போகிறது, அதை நிகழ்த்தி காட்டுங்கள் சொல்றேன். இதுக்கு பேர் ஓட்டு கேட்கறதா? இதுதான், நான் ஓட்டு தான் கேட்கிறேன். ஆனால் அதற்கும் மேல் ஒரு படி சென்று சரிமா கேக்குறேன், அது என்ன இப்படி அதட்டி கேட்கிறது? ஒண்ணு இல்ல, ஆனா கேட்டா தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க. நான் கேட்டேன், அதையே தான் உங்களிடம் கேட்கிறேன். இவர்களுக்கு நாளை நிச்சயம் நமது. இது எனக்கு தமிழகம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல், இதுவும் கேட்கிறது. நாளை நமதே எது நாளை நமதாகும். என்ன கூட திரும்ப போட முடியுமா? வண்டி திரும்பும் போது உழுகிற மாதிரி இருந்தா மட்டும் முடியும்.